ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரைசாறு பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதை எப்படி நம்ம டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கடைசியில் பார்ப்போம். கீரைசாறு செய்கிறதுக்கு ஒரு கட்ட அளவுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற பூ காய்க்கு கூட மருத்துவ குணங்கள் இருக்குது, நான் அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிக்கிட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இலைகள் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சோம்னா கீரை கசந்து போகும், அதனால் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த சாறு செய்கிறதுக்காக நமக்கு அரிசி களைஞ்ச ரெண்டாவது மூணாவது தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொதிக்க விடலாம். அரிசி களைஞ்ச தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, கீரையோடு சேரும்போது அந்த சத்துக்களும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ அதோட ஒரு 10 பூண்டு பல்லு தட்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை நறுக்கி சேர்க்க வேண்டாம், உடச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை ஒரு 2-3 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். கீரை நல்லா குக் ஆகிடும், கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த கீரையை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ சாறு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை தேங்காயை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை கொதிச்சா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாறிட வேண்டியதுதான். சூப்பரான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை சாறு பாரம்பரிய முறைப்படி செஞ்சாச்சு. இதை எப்படி நம்ம டேஸ்டா மாத்த போறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்ப செஞ்ச முறைப்படி தக்காளி சேர்க்கல, ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நம்ம அந்த வெங்காயத்தோட வேக வச்சா கூட நல்லா டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி அந்த பூண்டும் பச்சை மிளகாவும் வேக வைக்கும் போது சேர்க்காம தேங்காயோட சேர்த்து அரைச்சு அந்த கீரையோட கலந்தோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். நம்ம பழைய முறைப்படி இந்த கீரை சாறை தாளிக்கலை, அதே மாதிரி தாளிப்பு கொடுத்தா கூட இன்னும் நல்லா வாசனையாக மனமாக இருக்கும். அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எப்படியா இருந்தாலும் நமக்கு இந்த கீரை ரொம்ப ஹெல்த்தியானது தான். வாய்ப்புண்ணையும் வயிற்றுப்புண்ணையும் ஆற்றக்கூடிய இந்த ஹெல்த்தியான கீரை சாறை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.